ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோர் குழம்பு. இத பூசணிக்காய் வச்சு செய்ய போறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி பூசணிக்காய், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து பூசணிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு, முக்கால் டேபிள் ஸ்பூன் புழுங்கலரிசி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதெல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம ஊற வச்சிருந்த தோரம்பருப்பு, அரிசி, தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், அப்புறமா இஞ்சி, இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம். 200 ml தயிரை நல்லா கடைஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த தயிர், அரைச்ச விழுது, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பூசணிக்காவை தண்ணியோடு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தயிர் பூசணிக்காயெலாம் கலந்ததை தாளிப்பில் சேர்த்துடலாம். இதை 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இது கொதிக்கிறதுனால தயிர் திரியாது, பச்சை வாசனையெல்லாம் போய் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பூசணிக்காய்க்கு பதிலாக வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்க்கும் போது எண்ணெயில் வதக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.